நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் யேசுதாஸ். என்னுடைய அடையாளம் என்னுடைய தாய்மொழி இல்லை, இசை தான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி கேஜே யேசுதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய இசை பயணத்தில் எவ்வளவோ சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் நடந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக இருப்பீங்க, எனக்கும் அந்த ஆவல் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சிக்ஸில் வெளியான திரைப்படம் தான் யாரோ எழுதிய கவிதை. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்கள். இவருடைய இயக்கத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார், ஜெய்ஸ்ரீ, அது மட்டும் இல்லாமல் மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் ராஜேஷ் அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கேஜே யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் இந்த திரைப்படமும் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது ஆனந்த் சங்கர் அவர்கள். இவருடைய இசையமைப்பில் திரைப்படத்தில் மொத்தமாக 5 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 5 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் 3 அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. அதில் இப்போ நான் சொல்ல போகிற அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் பருவம் கனிந்து வந்து. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி வாணி ஜெயராம் அவங்களோட இணைஞ்சு பாடியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த பாடலை அவ்வளவு அற்புதமாக உணர்வு பூர்வமாக அந்த இசை கெடாமல் அழகாக உயிர் கொடுத்து பாடியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் காட்சியிலையும் நடிகர் சிவகுமார் மற்றும் ஜெய்ஸ்ரீ இவங்க ரெண்டு பேரும் ரசிக்கும்படியான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. 1986ல் வெளியான யாரோ எழுதிய கவிதை. இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது ஆனந்த் சங்கர் அவர்கள். இவருடைய இசையமைப்பில் திரைப்படத்தில் மொத்தமாக 5 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 5 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் 3 அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. அதில் இப்போ நான் சொல்ல போகிற அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் யார் போகும் வழியில். இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய காந்த குரலால் தனித்து பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் சங்கர் அவருடைய இசையமைப்பும் ரொம்பவே கச்சிதமாக பொருந்திருக்கும். அந்த இசையமைப்புக்கு ரொம்பவே அழகாக உயிர் கொடுத்திருப்பார் கேஜே யேசுதாஸ் அவர்கள். இன்றைக்கும் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலானது ஒரு தனித்துவமான பாடலாக திகழ்ந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுடைய காட்சி அமைப்பிலையும் சிவகுமார் அவர்கள் ரொம்பவே அழகாக தன்னுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ரசிகர்களை கிரங்கடிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ரசிக்கும்படியான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் கேஜே யேசுதாஸ் அவர்களும். அவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக பின்னணி குரல் கொடுத்து பாடியிருப்பார். யாரோ எழுதிய கவிதை இந்த திரைப்படத்தில் ஆனந்த் சங்கர் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் ஆஹா 1000 சுகம் இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி வாணி ஜெயராம் அவங்களோட இணைஞ்சு பாடியிருக்காரு. அன்றைய காலகட்டத்தில் வெற்றி கூட்டணியாக திகழ்ந்தவங்க தான் கேஜே யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம். ஸோ இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு பாடல் உருவாகுது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த பாடல் மக்கள் மத்தியில் மிகுந்த பெரிய வரவேற்பை கொண்ட பாடலாக தான் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதே வகையில் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலும் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பாட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் சிவகுமார் அவர்களுக்கு பேரா ஜெய்ஸ்ரீ நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய அந்த டூயட் சாங்காக தான் இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இசை சகாப்தம் யேசுதாஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கேஜே யேசுதாஸ் அவரை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.